அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் 5 நிமிடத்துல நாம நினைத்த நபர் நம்மள தொடர்பு கொள்ள செய்ய வேண்டிய ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடு யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், உறவினர்கள், இரத்த சொந்தங்கள். இந்த மெத்தடை நீங்க யாருக்காக பண்றீங்களோ கண்டிப்பா நீங்களும் அவங்களும் பழகி இருக்கணும், உங்களுக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கணும். ஒரே ஒரு நாள்ல வெறும் 5 நிமிஷம் மட்டும் செலவு பண்ணா போதும், நீங்க விரும்பிய நபர் அவங்களா உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க. அது போன் காலா இருக்கலாம், இல்ல டெக்ஸ்ட் மெசேஜ்ல பேசலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஏன் நேர்ல கூட வரலாம். ரொம்ப நாளா நீங்க ஒருத்தர் கிட்ட கான்டாக்ட்ல இல்லாம இருக்கிறீங்க, ஆனா அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மேபி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்றதுனால எந்த நேரத்துல வேணாலும் எந்த கிழமையில வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா செய்ய நேரம் இரவாக இருப்பது நல்லது. சப்போஸ் நீங்க நைட் ஷிப்ட் போறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றதுக்காக நீங்க உட்கார்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மூச்சை நீங்க கவனிக்கணும். உங்களுடைய மூச்சை நீங்க கவனிக்கும் பொழுது உங்களுடைய மனம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய மற்ற எண்ணங்கள் எல்லாமே மாறி உங்களுடைய மனசை ஓரளவுக்கு ரிலாக்ஸா வச்சுக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய மொபைல் போனை எடுத்துக்கோங்க. நீங்க விரும்பிய நபரை உங்களுடைய செல்போன்ல என்ன மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை எடுத்து பாருங்க. நீங்க ஜஸ்ட் நேமா சேவ் பண்ணல, ஒரு உறவு முறையா வச்சு சேவ் பண்ணிருக்கீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஷார்ட் நேமோ பெட் நேமோ வச்சிருக்கீங்க, இப்படின்னு என்ன மாதிரி நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தாலுமே சரி, அதை அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல என்கிட்ட போட்டோ இருக்கு, நான் போட்டோவை பாக்குறேன் அப்படின்னா, தாராளமா நீங்க அவங்களுடைய போட்டோவை கூட பாக்கலாம். நேம் அப்படி இல்லைன்னா போட்டோ, ரெண்டுத்துல எது பண்ணாலுமே ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வரைக்கும் இந்த ப்ராசஸ நீங்க பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க சொல்லணும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸா இதை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுடைய ஆழ் மனதுல இருந்து சொல்றீங்களோ அப்போதுதான் இது ஒர்க் அவுட் ஆகும். சொல்லும் போது ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லணும். அதாவது இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துடுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுவோமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து நம்மளுடைய பாசிட்டிவான எண்ணங்களை வைத்துக் கொண்டு நம்ம சொல்லணும். இப்போ என்ன சொல்லணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். Miraculously, I am receiving call from யார்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வரணுமோ அவங்களுடைய நேமை இந்த இடத்துல சொல்லிடுங்க. சொல்லிட்டு தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அகைன் ரிப்பீட் பண்றேன், இப்ப நீங்க யார்கிட்ட இருந்து கால் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை சேர்த்து சொல்லணும். இப்ப சப்போஸ் அவங்களுடைய நேம் வந்து சிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா, Miraculously, I am receiving call from Shiva. Thank you, universe. அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு பூர்வமா சொல்லணும். இந்த மெத்தடை ரிப்பீட்டடா நீங்க தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்க கண்டினியூஸா பண்ணுங்க. கண்டினியூஸா பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இமீடியட்டா உடனே போயிட்டு நீங்க தூங்கிடணும். எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடாம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு தூங்கிடுங்க. நீங்க மறுநாள் காலையில எழுந்துக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நீங்க எதிர்பார்ப்பீங்க, நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விரும்பிய நபர் யாருக்காக நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்களோ அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு கால்ஸ் வரும், ஆர் மெசேஜ் வரும், இல்ல நேர்ல வந்து பாப்பாங்க. இந்த மெத்தட் வந்து நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டே கூட உங்களுக்கு மேபி கால் மெசேஜ் எது வேணா வரலாம். இருந்தாலுமே கூட நீங்க போனை எதுவுமே யூஸ் பண்ணாம மறுநாள் காலையில எதுவா இருந்தாலும் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.